Chapter 3, Example 3.31. Discuss the nature of the roots of the following polynomial. So, nature of roots. கொடுத்திருக்கிற polynomial equationsோட nature of roots என்னன்னு சொல்லும். Real or imaginary அப்படின்னு சொல்லும். First subdivision, x power 2018 plus 1947 into x power 1950 plus 15 x power 8 plus 26 x power 6 plus 2019. So first கொடுத்திருக்கிற given equations p of x அப்படின்னு எழுதுறேன். So p of x equal to x power 2018 plus 1947 into x power 1950 plus 15 x power 8 plus 26 x power 6 plus 2019. So first கொடுத்திருக்கிறேன் p of x equations அதுல sin of coefficients எடுத்து எழுதுறேன். எல்லாமே என்னது பிளஸ் அப்படிங்கிறதால இதுல என்ன கிடையாது sin changes கிடையாது. இதுல sin changes கிடையாது அப்படின்னா m equal to 0. அடுத்து p of x, x க்கு பதிலாக மைனஸ் x அப்ளை பண்றேன். x க்கு பதிலாக மைனஸ் x கொடுக்கும் போது இங்க பாருங்க x ஓட பவர் வந்து ஈவன் டிகிரி, அப்ப கண்டிப்பா அதே சைன் தான் இருக்கும். இங்கே x ஓட பவர் வந்து ஈவன் டிகிரி, அப்ப கண்டிப்பா அதே சைன் தான் இருக்கும். இங்கே x ஓட வேல்யூ ஈவன் டிகிரி, அப்ப இது அதே சைன் தான் இருக்கும். இங்கே x ஓட பவர் ஈவன் டிகிரி, அப்ப திரும்ப அதே சைன் தான் இருக்கும். அப்ப திரும்ப என்ன பண்றோம் p ஆஃப் மைனஸ் x கூட சைன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் பாக்குறேன். எல்லாமே என்னதான் இருக்கும் திரும்பவும் பிளஸா தான் இருக்கும். அப்ப இதுல என்ன இருக்காது சைன் சேஞ்சஸே இருக்காது. அப்ப எதுலயுமே சைன் சேஞ்சஸ் இருக்காது. அப்ப பாசிட்டிவ் ரூட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லணும், நெகட்டிவ் ரூட்ஸ் என்னன்னு சொல்லணும். அடுத்து ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்வேஷன்ஸ் அதாவது என்ன டோட்டல் ரூட்ஸ் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு சொல்லணும். அடுத்து இமேஜினரி ரூட் சொல்லணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எம் அதாவது பாசிட்டிவ் ரூட்ஸ்ல ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருக்கா, எதுவுமே கிடையாது. அப்போ எம்மோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ. நெகட்டிவ் ரூட்ஸ்ல ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லணும், எந்த சைன் சேஞ்சஸுமே. அப்போ கேயோட வேல்யூஸும் ஜீரோ. நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளோ, எக்ஸோட ஹையஸ்ட் பவர் எவ்வளோ 2018. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் என் ஈக்குவல் டு 2018. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் ரூட்ஸும் ஜீரோ, நெகட்டிவ் ரூட்ஸும் ஜீரோ. அப்போ ரியல் ரூட்ஸே கிடையாது. அப்போ ரியல் ரூட்ஸே கிடையாதுன்னா இருக்கிற எல்லா ரூட்ஸுமே என்னதான் இமேஜினரி ரூட்ஸ் தான். அப்போ ஆல் இமேஜினரி ஆல் ரூட்ஸ் ஆர் என்னது இமேஜினரி. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அடுத்து சப்டிவிஷன் நம்பர் டூ. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பவர் ஃபைவ் மைனஸ் நைன்டீன் எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் டூ எக்ஸ் கியூ பிளஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11. இதுதான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். ஸோ என்ன அதுவும் ஃபர்ஸ்ட் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ் மைனஸ் நைன்டீன் எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் டூ எக்ஸ் கியூ பிளஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11. சைன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதணும். ஸோ சைன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் எவ்வளோ, பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் பிளஸ். ஸோ இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா பிளஸ்லேருந்து மைனஸ்க்கு மாறி இருக்கு, ஒரு சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அடுத்து மைனஸ் டூ பிளஸ்க்கு மாறி இருக்கு, திரும்பவும் சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ பிளஸ் பிளஸ் டூ பிளஸ் தான், சைன் சேஞ்சஸே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் எம்மோட வேல்யூ டோட்டல் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் வந்து டூ தான். அடுத்து பார்த்தோன்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுப்போம், மைனஸ் எக்ஸ் கொடுப்போம். அப்போ மைனஸ் எக்ஸ் கொடுக்கும்போது ஆட் நம்பராக இருந்தால் மட்டும் தான் மாறும். அப்போ எக்ஸோட பவர் ஆட் டிகிரியாக இருந்தால் மாறும். அப்போ இங்கே என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் பவர் ஃபைவ் பிளஸ்ல இருக்கு, அப்போ அது மைனஸ்க்கு மாறும். அடுத்த வேல்யூ எக்ஸ் பவர் ஃபோர் சைன் சேஞ்சஸே இருக்காது. எக்ஸ் கியூப் அப்போ எக்ஸ் கியூப்னா சைன் சேஞ்சஸ் நடக்கும், பிளஸ் இருந்ததுன்னா என்ன வரும் மைனஸ்ல வரும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு சைன் சேஞ்சஸ் வராது பிளஸ் 11. இப்போ பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதுறேன், மைனஸ் 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 பிளஸ் பிளஸ். அப்போ இதில் சைன் சேஞ்சஸ் பார்த்தோம்னா மைனஸ் டூ மைனஸ் சைன் சேஞ்சஸ் கிடையாது, அடுத்து மைனஸ் டூ மைனஸ் சைன் சேஞ்சஸ் கிடையாது, அடுத்து மைனஸ் டூ பிளஸ் ஒரு சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு, அடுத்து பிளஸ் டூ பிளஸ் சைன் சேஞ்சஸ் கிடையாது. அப்போ நெகட்டிவ் சைன் சேஞ்சஸ் வந்து ஒத்துனா ஒன்று. அப்போ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ரூட்ஸ் எம், அடுத்து நெகட்டிவ் ரூட்ஸ் கே, அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் அதாவது கிவன் பாலினாமியல் ஈக்வேஷன்ஸோட ரூட்ஸ் என், அடுத்து இமேஜினரி ரூட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்கு டூ. அப்போ டூ அல்லது என்னன்னு எதுனோ ஜீரோ அப்படின்னு போடுவேன். ஸோ டூ அல்லது ஜீரோ போடுவேன். அடுத்து நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து கே எத்தனை இருக்கு, ஒரே ஒரு டைம் தான் சேஞ்சஸ் நடக்குது. நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து எவ்வளோ, அப்போ மொத்தம் எக்ஸ் பவர் ஃபைவ், அப்போ ஃபைவ். அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி ரூட்ஸ், அப்போ இமேஜினரி ரூட்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் ஆஃப் டூ பிளஸ் ஒன், அப்போ என்ன இருக்கும் த்ரீ. ஃபைவ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு டூ, டூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சப்போஸ் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஜீரோவாக இருந்தால் ஏன் சார் ஜீரோ போடுறோம் அப்படின்னா நம்ம அங்கே டெஃபினேஷன் சொல்லியிருப்போம், எம்மோட வேல்யூ இப்போ ஃபோர் அப்படின்னா ஃபோர் அல்லது டூ அல்லது ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே எம் ஈக்குவல் டு டூ அல்லது ஜீரோ. இப்போ ஜீரோக்கு சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் ரூட்ஸ் ஒன்று தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பிளஸ் ஒன் ஒன், அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் ஃபைவ். அப்போ ஃபைவ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ தேங்க்யூ.